சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் அழகான அறிவான குழந்தைகள், என்னோடு கலந்த எனது ரேகி சித்தர்கள், அவங்க எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாழ் வாழணும் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற ஸ்டோன் பேர் வந்து யுனகைட் அப்படின்னு பேர். ஐ லவ் தி ஸ்டோன், ஏன்னா அதை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். யுனகைட், ஐ எம் ஷோயிங் த யுனகைட். இந்த எனக்கு பக்கத்தே பார்த்தீங்க, இந்த யுனகைட்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். இதுல எப்படி இருக்குன்னா நிறைய ஸ்டோன் கலந்தது. யுனகைட்டுங்கிறது வந்து காம்பினேஷன் ஆஃப் நிறைய கற்களினுடைய காம்பினேஷன், சங்கமம் அதுல இருக்குது. சரிங்க, இது வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சாருன்னா அமெரிக்காவில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, யுனகைட் அப்படின்னு பேர் வச்சு அதை கண்டுபிடிச்சு அதனுடைய குவாலிட்டிஸ் அவங்க எல்லாரும் ரிசர்ச். அப்பா, அதுவும் நீங்க எனக்கு இந்த பிரேஸ்னாலே எப்படா அங்கே பிரேசில் போக முடியுமான்னு நினைப்பேன். மதாஸ்கர், பிரேசில், யூஎஸ் யூஎஸ்ஏல கூட நான் ஸ்டோன்லாம் வாங்கியிருக்கேன். இல்லை அதுக்கப்புறம் மதாஸ்கர்ல, பிரேசில்ல, ஆஸ்திரேலியால சூப்பர் சூப்பர் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் நமக்கு. புரிஞ்சுதா? அந்த மதாஸ்கர் பேரே பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்ப இது என்னன்னா எங்க இதோடைய ஆக்ஷன் எங்க அப்படின்னா தேர்டை ஹார்ட் சக்ரா, இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்ணும் பேலன்ஸ் பண்ணும், தேர்டைய ஓபன் பண்ணி விட்டுரும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நேச்சுரலி இதுல நீங்க என்ன வேணுமானாலும் என்ன பண்ணிக்கலாம், அதுல வந்து நீங்க எப்படி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருமே தேர்டையில, கொஞ்சம் தேர்டைய வச்சு படுத்துக்கணும் அவ்வளவுதான். ஒரு சோழன் எடுத்து தேர்டு ட்ரைவிங்னு வச்சுக்கிட்டு அப்படி படுத்துட்டீங்கன்னா போதும். ஓகே, அது வந்து என்ன பண்ணுவோம், இட்ஸ் ஆக்டிவ் நாட் ஓன்லி தட். ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் நீங்க இப்ப ஒரு பெண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் சக்தி மட்டும் இருக்காது. அதனாலதான் அவங்க அந்த காலத்து அர்த்தநாதீஸ்வரன் சொன்னது எதுக்காகன்னா, ஒவ்வொரு மனுஷனும் இன் சக்தி யான் சக்திம்பாங்க. பெண் ஆண் இங்க பாருங்க, நடுவில் இன் யாங் ஜோடியா, இன் யாங் இன் யாங் அப்படியே இருந்துட்டே இருக்கும். இன் யாங் இன் யாங் இன் யாங் அந்த மாதிரி சக்தி இருக்கும். அதாவது பெண் ஆண் பெண் ஆண் அந்த மாதிரி சக்தி இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுகிட்டையும் பெண் சக்தி இருக்கும், ஆண் சக்தி இருக்கும். ஆணுகிட்ட ஆண் சக்தி இருக்கும், பெண் சக்தி இருக்கும். ஒரு பெண்ணுகிட்ட நிறைய ஆண் சக்தி இருந்தா ஹாய் போய் டக்கா புக்கா தெரியுமா நான் யார் தெரியுமா அப்படின்னு கத்துற ஆளு யாருன்னா இந்த ஆண் சக்தி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஆஹா, இதை குறைக்கணுமே அப்படின்னு தோணும். இல்ல நான் அப்படிப்பட்டவனாக்கணும், நான் தாங்கிக்க மாட்டேனாக்கணும் கத்தா, அப்பதான் தன்னை பத்தி ரொம்ப நினைச்சுக்கிட்டு குதிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆண் சக்தி ஜாஸ்தியா இருக்கு, பேலன்ஸ்டா இல்ல, இன்யாங் பேலன்ஸ் அவுட்டு அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், இந்த கல்ல போட்டு ஊற வச்சு தண்ணியை எடுத்து ஒரு லாப் எடுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டோம்னா வச்சு உள்ளே வச்சு குடிச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? அதே போல ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம். இந்த ஸ்ப்ரே இல்லாம யாருமே இனிமேல் கூடாது, இது ஒன்றபாடு கடையை வச்சு விடணும். புரிஞ்சிச்சா? நினைச்சது கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், கட்டாயம் என்ன பண்ணணும், இந்த ஸ்ப்ரே எடுத்து அடிச்சு விட்டுறணும். புரிஞ்ச? வீட்டை அடிச்சு விட்டுறணும், நல்லது, எல்லாரும் ஒரு பேலன்ஸா இருப்பாங்க. அடுத்தது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனுடைய பால் பால்ல யுனகைட் பால்ல அதுல வந்து வருங்காலம் என்ன அப்படிங்கறத பாத்திருக்காங்க. ஏன்னா தேர்டே ஓப்பனர் இல்லையா, வருங்காலம் என்ன அப்படிங்கறத பாத்திருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம், விளையாட்டு இல்லது. அது வந்து நமக்கு தெரியும் கண்ணுங்களா, நாங்கள்லாம் அது பேர் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்கிரீன் என்னன்னா ஒரு பால வச்சுக்கிட்டு இருட்டாக்கணும், ரொம்ப இருட்டாக்கிட்டு பின்னாடி ஒரு லைட் வெளிச்சு வர மாதிரி இருக்கணும். நம்ம இல்லாட்டா ஒரு இதை போட்டு போத்திக்கிட்டு அப்படிலாம் அப்படி பார்த்தோம்னா அதுல அப்படியே நடமாட தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க கேட்குற கேள்விக்கு அதுல இருந்து பதில் நமக்கு கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் தெரிவாங்க, இதெல்லாம் நிஜமா அப்படின்னா நோ குமா குமா. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? எல்லாத்தையும் வாழ்க்கையில குமா குமான்னு இருந்தா என்னைக்கு கும்கும் புரிஞ்சிருச்சா? இந்த லோகத்துல எல்லாம் இருக்குது, அது உண்மை. அந்த உண்மையைத்தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சிச்சா? அடுத்தது மகரம் விருச்சிகம், இல்ல விருச்சிக லக்கணம் மகர ராசி விருச்சிக ராசி. புரிஞ்சிச்சா? இந்த ரெண்டுக்குமே எதுனா இது சூப்பர் நல்லா இருக்கும். அடுத்தது என்ன, கெட்ட பழக்க வழக்கங்கள் வச்சிருப்பாங்க, குடி போறது, பெண்கட்ட போறது, இல்ல ஆண்கட்ட போறது, இந்த மாதிரி. ஈவன் காப்பி குடிக்கிற பழக்கம் கூட, இந்த காப்பி ரொம்ப குடிச்சோம்னா இதை கொஞ்சம் குறைச்சோம்னா இவ்வளவு செலவு குறையுமே, இல்ல நம்ம இவ்வளவு வந்து சீ குடிச்சோம்னா கொஞ்சம் செலவு குறையுமே, இவ்வளவு சிகரெட் குடிச்சோம்னா எவ்வளவு சிகரெட் குடிக்கும், இவ்வளவு தண்ணி அடிச்சோம்னா எவ்வளவு குறையும், இல்ல இதெல்லாம் நினைச்சு பார்த்து அதை குறைக்கிறதுக்கு ஒரு சோழன்டா அது கூட கை. புரிஞ்சிச்சா? எப்படிங்க யூஸ் பண்றது அப்படின்னா, இது ஒரு ஒரு பாட்டில் யுனகைட்டை போட்டுக்கலாம், இதை தண்ணியில வச்சு 24 hours வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடணும். இல்ல அவங்க ட்ரெஸ்ஸில் கூட நை அப்படி அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா போறோம், அதனுடைய பவர் இருக்கும். ட்ரெஸ் லைட்டா அப்படி ஸ்ப்ரே பண்ணிடணும், ஒன்னாக நல்லா தேய்ச்சி தேய்க்கிறீங்கன்னா உங்க ட்ரெஸ்ஸை தேய்க்கிறப்ப இந்த தண்ணியை அடிச்சு தேய்ச்சி விட்டுருவோம். சூப்பர் புரிஞ்சிச்சாரா?
அடுத்தது அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நமக்கு வந்து எப்பனாலும் ஸ்ட்ரெஸ் இல்லாம மனிதர் யார் இருக்கீங்க, அதை வந்து சரி பண்றதுக்கு இந்த ஸ்டோன். அடுத்தது முத்திராயை பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த ரெண்டு பெருவிரல்ல சேர்க்கணும், இந்த சேர்த்துட்டேன், மற்ற எல்லா விரலையும் ஒன்னா சேர்த்துட்டேன், மடக்கிட்டேன், மடக்கி இதை சேர்த்துட்டு ரெண்டு பெருவிரல ஒன்னா சேர்த்துட்டு இந்த நம்ம தம்னு சொல்ற கட்டை விரல ஹார்ட் மாதிரி வச்சுக்கணும். இந்த வச்சுக்கோ பாருங்க, ஹார்ட் மாதிரி இந்த மாதிரி முத்திரை வைக்கணும். இந்த மாதிரி பண்ணும், இது ரெண்டு மடங்கிருக்கு, இந்த ரெண்டு நீளமா இருக்குது, இங்க கை இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு இந்த பெருவிரல இப்படி வச்சிருக்கேன். சோ ஹார்ட் மாதிரி ஷேப் வந்துச்சு. This is called Kalishwari Mudra. இந்த முத்ரா வச்சுக்கணும். இதுக்குன்னு ஒரு ஏஞ்சல், அதாவது ஒரு செட் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் எந்த ஏஞ்சல் ஒத்து போகுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி அதை சொல்லியிருக்காங்க. ஜேஸ் ஹை லோ, ஜேஸ் ஹை லூஸ், ஜேஸ் ஹை லூஸ், ஜேஸ் ஹை லூஸ், ஜேஸ் ஹை லூஸ்ங்கிறது ஏஞ்சல். இது கால் ஜேஸ் ஹை லூஸ், இதை கையில் நான் வச்சுக்கிறேன், ஜேஸ் ஹை லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கனீஸ் ஜிங்கனீஸ் அப்படிங்கிற மந்த்ரா ஜிங் கா நீஸ் ஜிங்கனீஸ். இதை வாங்குறப்ப அவங்க கொடுப்பாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம், புரிஞ்சிச்சா? இத நம்ம ஏஞ்சல் மந்திரம் அதுக்கு உண்டான சிஜிலு இதெல்லாம் சேர்த்துட்டா அது வரும், புரிஞ்சுதா? அது ஒண்ணு. அப்புறம் முத்திரை, முத்திரை கூட அநேகமா போட்டு கொடுக்க முடியும் நினைக்கிறேன். அடுத்தது உணர்ச்சி பாவங்களை மெயின்டைன் பண்ணணும். இந்த உலகத்திலேயே உணர்ச்சி பாவங்கள் எங்க இருக்கும், மனசு. அப்புறம் நான் போனதுல பேசியிருந்தல உனக்கோட மனசு, ஏற மனசு, எப்ப பார்த்தாலும் தன்னையே நினைச்சுப்பாங்க, தன்னால முடியாதுன்னே நினைச்சுப்பாங்க, எவ்வளவு முடியாதுன்னு நினைக்கிறானோ தின்னுபிட்டு டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்களோ, சின்ன வயசுல எதையுமே சாதிக்காம உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களால ரொம்ப மனசுக்காங்க, புரிஞ்சுதா? நான் அடிப்பேன், சாதிப்பேன், சாதிச்சிட்டேம்மா அப்படி நினைச்சிட்டு எப்பவுமே வந்து உஷாரா இருந்தாங்கன்னா அவங்கள யாரு, உனக்கான மனசு இல்ல, பெரிய மனசுங்கிறது நல்லா கொடுக்குறது அப்படின்னு கண்ணுங்களா. மனசுல நல்ல எண்ணங்கள் வர 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 உணர்ச்சி பாவங்கள் நல்லா இருக்கும் இல்லையா, பார்க்கவே அழகா ஆயிடுவாங்க, அவங்க நிதானமா இருப்பாங்க. நீங்க என்னுடைய டீம்ல எடுத்துட்டீங்கன்னா மிஸ்டர் கணேஷ் பாபு, நானே அவர் நிக்க முடியாது, அந்த பேலன்ஸ் அப்படி 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 ஒன்னா அசிக்க முடியாது கணேஷ் பாபு. சரி, இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஏஞ்சல் யாரு, ஜெயசாய் ரூஸ் ஏஞ்சல், ஏஞ்சல கூப்பிடுறீங்க, அப்புறம் தி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அடுத்தது அக்ரிமணி, வால்நட், செரிப்ள, ஸ்கிலாரிட்டஸ், இதுக்குரியது, இதுக்குரிய வைப்ரேஷன் இதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டினா, இதனால வர உணர்ச்சி பாவத்துக்குரிய என்னது பார்த்துக்கலாம்னா அதான் இது, புரிஞ்சிச்சா? அதில் அடுத்தது வந்து உணக்கைகளை வந்து நம்ம இங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உணக்கை பிரேஸ்லெட்டு அது எல்லாமே வந்துடும், பிரேஸ்லெட்டு மாலை அது எல்லாமே இருக்குது அல்ல. இன்னொன்று உதமந்திரம் சொல்கிற கண்ணுங்களா, இதை டெய்லி ஒருக்கா சொல்லுங்க, உணக்கைக்கு வாங்குறவங்களோ வாங்காதவங்களோ உணக்கைக்கு பேரை சொல்லுங்க, இல்லை சொல்லிட்டுங்க. எவ்வளவோ நல்லா இருக்கும் அந்த காலத்தை, எவ்வளவு கஷ்டப்பட்டு புத்த மதத்துல இருந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்ட மந்திரத்தவங்க நான் சொல்றேன், இப்ப நீங்க அதை சொல்றீங்க, புரிஞ்சக்கணுங்களா? அதாவது ஜிகனியஸ் அப்படிங்கிறது ஒரு மந்திரம், அது அந்த ஏஞ்சலுக்குரிய மந்திரம், ஏஞ்சலுக்கு மந்திரம் சொல்றோம். சோ உனக்காய், உனக்கை நம்ம என்ன மொத்தத்துல நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு என்ன நடக்க போகுது காலகட்டத்தை அப்படிங்கறத நம்ம உணர்த்ததுக்கும், நம்மளை நம்மளுடைய உணர்ச்சி பாவங்களை நல்லா வச்சுக்கிறோம், கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகத்துக்கும், புரிஞ்சிச்சா? புதிய திட்டங்கள் அது ரொம்ப முக்கியம், புதிய திட்டங்கள் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு என்னுடைய மனசு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஆன்சைட்டி இல்லை, டென்ஷன் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படி இல்லைங்கிறப்ப என்ன ஆகும், நேச்சுரலி நம்ம அப்படி தாட்ஸ் வேற மாதிரி போயிடும், நான் என்ன சாதிக்க போறேன், எல்லாரும் எப்போதும் சாதிக்கலாம் வயசு கிடையாது, புரிஞ்சிச்சா? அப்ப புதிய திட்டங்கள் இன்னும் கூட என்ன பண்ணலாம் மக்களுக்கு, எப்படி பண்ணா என் பிள்ளைங்க ஆயிடுவாங்களா அப்படின்னு நினைப்பேன், சத்தியம், புரிஞ்சிச்சா? என் நேரம் வந்து பார்த்த பிள்ளைங்கன்னு சொன்னாங்க, அம்மா நீங்க டிவி வீடியோட நேரம் பார்த்தா ரொம்ப இன்னும் எங்க தெரியுங்க அப்படின்னு, எனக்கு அது கூட கொஞ்சம் ஹாப்பியா தான் இருந்துச்சு, அப்கோர்ஸ் இல்ல அது நல்லா தான் எடுக்கிறாங்க வீடியோல, வீடியோ கேமரா நம்ம ஒண்ணு தப்பா சொல்ல முடியாது, என் பொண்ணு நல்லா ஒண்ணு, புரிஞ்சிச்சா? அது அப்படித்தானே இல்லையா. அடுத்தது இந்த உணக்கைட்ட நீங்க என்ன பண்றீங்க, தண்ணீரை போட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணிட்டு போறோம், ஒரு டிராப் எல்லாத்தையும் நம்ம வாயில தண்ணியை போட்டு குடிச்சிட முடியாது, பர்சனஸாவும் இருக்கும் ஸ்டோர்ஸ் கூட கண்ட கதையும் அப்படியே வந்து கொல் பண்ணாதீங்க. இன்னொன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்ணுங்களா, அன்னைக்கு ஒரு நீங்க வந்து எல்லாம் கொஞ்சம் புத்தாலியா இருக்கணும், எப்படி புத்தாலியா இருக்க முடியும், தேர்டேல தேர்டே கரெக்டா இருக்குனா புத்தாலின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப நான் வந்து ஒரு இன்னைக்கு ஆட்டோல ஏறேன்னு சொல்றேன், இமீடியட்டா என்ன பண்ணுவேன்,
என்னுடைய ஆட்டோ நம்பர், ஆட்டோ அந்த ஓட்டுநர் நம்பர் இல்லையா, டிரைவர் நம்பர், அது மட்டும் இல்லை இந்த ரெண்டே இது பண்ணி யார் என்னுடைய முக்கியமானவங்களோ அவங்களுக்கு உடனே வந்து அதை அனுப்பிச்சிடணும். புரிஞ்சிச்சா? இப்பெல்லாம் என்ன பண்றாங்க, ட்ராக் பண்றாங்க, அதுவும் கிடைச்சிக்கல போன்ல அந்த வசதி இருக்குல்ல, நம்ம போற வழியெல்லாம் எப்படி வருதுன்னு. ஃப்ளைட்ல என் பேரன் போறேன், அவங்க போனதெல்லாம் உட்காந்து என் மருமன் பார்த்துட்டு வந்துருப்பாரு இல்ல. ஃப்ளைட்டு போறதே வந்து இப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது போனு, போறதெல்லாம் தெரியுது இந்த நாட்டை தாண்டி இந்த நாட்டை தாண்டியதான் போயிட்டு இருக்குன்ட்டு. அன்னைக்கு டாக்டர் அங்கே சென்னை டு ஹியர் ஷி வாஸ் கமிங் ஃபுல்லா, அங்கே வரு வரிசையா இருந்த கோயில்கள் வரிசையா இருந்த எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்ல. அந்த மாதிரி இருக்குது, அவ்வளவு போராட்டாலும் அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிங்க. டாக்ஸி ஆகட்டும், டாக்ஸி டிரைவர் சும்மா இல்லை, டிரைவர் நம்பர் என்ன வாங்கி இப்படி வச்சுக்கூடாது, அது தேவை ஆக்டிவேஷன் அர்த்தம் இல்லை. அந்த நம்பர் வாங்கி உடனே ஒரு நிமிஷம் ஒரு கால் பண்றேன், அப்படியே அப்படி கால் பண்ணணும். கால் பண்ணி அவன் எடுத்து அவன் செல்லு அடிச்சதுனாக்கா நம்பரும் இல்லை, ஏதோ நம்பரை கொடுத்து டாக்ஸி நம்பர் எப்படி நம்ப முடியும், பண்ணிட்டு உடனே போடுறோம். புரிஞ்சாக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு புரிஞ்சிச்சா? உங்களை ஒரு புச்சாலியா ஆக்குறதுக்கு என்னன்னா உனக்கு புரிஞ்சாக்கிறீங்களா? எல்லாரும் யாருமே கவனிச்சிருக்காங்க, ஏன்னா நீங்க ஆல்ரெடி எல்லாரும் புச்சாலி பிள்ளைங்க. ஓகே, எல்லாரும் யாருமே கவனிச்சிருக்கு, கிட்ட கெடுக்கல பாய் நான் செல்லுங்களேன்.